ஹாய், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பட்டர் வீல்ஸ் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணியும் தயிர் பச்சடியும் சைடிஸ் நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து அரிசி 1/2 kg ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன். முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன பூண்டு அளவுக்கு 2 பூண்டு முழு பூண்டு நான் 2 உரித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வரமல்லி, நட்சத்திரம் ஸ்டார் வந்து ஒரு குட்டி குட்டி பீசஸ் 4, பெருசாக இருந்தால் 1 போதும். ஒரு பெரிய அளவுக்கு பட்டை ஒரு 6 லிருந்து 7 கிராம்பு, 2 ஏலக்காய், விரிஞ்சி இலை வந்து 2 தான் நான் கிள்ளி வச்சுருக்கேன். புதினா 1 கைப்பிடி அளவு. பூண்டில் 1/2 இன்ச், 1 இன்ச் அளவுக்கு இந்த சைஸில் இன்ச் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடணும். 1 கப்பு தயிர், 1 சின்ன தக்காளியில் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசால் பொடி 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் நான் மேக்ஸிமம் பிரியாணிக்கு போட மாட்டேன், ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிரியாணிக்கு போடலான்ட்டு நான் மஞ்சள்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஆப்ஷனல் தான். புதினா இது வந்து தாளிக்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 2-3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2, நட்சத்திரம் வந்து 3, பட்டை கிராம்பு 1/6, கல்பாசி, ஜாதிபத்ரி இந்த பிரியாணியில் வரும்ல 1 காய் மாதிரி அது 1, அது 2-3 பீசஸ் அவ்வளோதான். நான் நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து செய்யும் போது நல்லா வரும். இப்போ வந்து எண்ணெய் விட்டாச்சு, தாளிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரே சமயத்தில் நல்லா வதங்கிடும். தனித்தனியாக தான் சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரே சமயத்தில் சேர்த்துக்கலாம். முக்கியமானதே இதுதான், இந்த சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து பட்டர் பீன்ஸ் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலைல எடுத்து 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே சாதம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப மாதிரி கல் மாதிரி இருக்கும், அதனால் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ரெடிமேட்டாக பச்சையாக கிடச்சி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி பொடி சேர்க்கறத விட இந்த மாதிரி ரெடிமேடாக அப்படியே அரைச்சி விட்டோம்னா ரொம்ப மனமாகவும் இருக்கும், வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1-2 நிமிஷம் வதங்கிட்டோம். இப்போ இந்தளவுக்கு வதங்கினா போதும், பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கல் வந்து மிச்சமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வரும்போது. தக்காளி ஏன் லேட்டாக சேர்த்தேன் அப்படின்னா, தக்காளி வந்து வதங்கவும் கூடாது வதங்காமலும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வதங்கணும். அப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும் போது ரைஸில் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் மேலே போட்டிருக்கேன். இப்போது நம்ம தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மசால் பொடிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. மசாலா இப்படி அரைச்சி சேர்க்கும் போது பாருங்கள் கலரே வந்து நேச்சுரலாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் நான் சேர்த்துட்டு காட்டுவேன். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது சில 2 விசயத்தை மேலே போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ புதினா நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், மேலாக்க தூவிட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய்யை கூட முழுக்க முழுசாக விட்டு செய்யலாம், இல்லை மேலே வந்து நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நான் 2 கரண்டி அளவுக்கு நெய் மேலே விட்டுருக்கேன். வெந்து வரும்போது நல்லா சூப்பராக மணமாக வரும். 1 கலரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் 1 விசில் தான் விட போகிறேன். 1 விசில் விட்டு விசில்
போன உடனே இது பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஓ, விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நல்ல வாசனையாக சூப்பராக வந்திருக்கு. ஓரமாக எடுத்து இப்படி மேலே எடுத்து விட்டலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நான் சாதாரண ரைஸ் வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான். இது நார்மலாகவே ரொம்ப மெலிசாக இருக்கும் அரிசி, அதனால் நான் அதே அரிசி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டே வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.